எல்லோருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நம் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உறவுகளையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர், அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர். அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எல்லா மக்களும் மனம் திரும்பி மனமஞ்சே காட்டிய வழியில் நடப்பதன் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அதனால் நீங்கள் ஜாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவை அறிந்து உணர்ந்து அவர் காட்டிய வழியில் நித்தமும் நடவுங்கள். நிச்சயமாகவே நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் சத்தியம். ரோமர் அதிகாரம் 6:14 ஆராய்ந்து படித்து பாருங்கள். கிருபைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பாவம் மேற்கொள்ளாது. இந்த உலக மக்கள் எல்லோரும் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் ஒருபோதும் மேற்கொள்ளாது. இந்த இதை குறித்து இந்த வசனம் தெளிவாக இவ்வண்ணமாக சொல்கிறது. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற படியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நியாய பிரமாணத்தினாலே சாபம் வந்தது. நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருந்தால் கீழ்ப்பாட்டு வாழ்ந்தால் ஆசீர்வாதம், நியாய பிரமாணத்தை மீறி நடந்தால் சாபம். இது பழைய ஏற்பாட்டில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த நியாய பிரமாணத்தை ஒருவனாலும் கைக்கொண்டு வாழ முடியவில்லை. எஸ், ஆதாமிடத்திலிருந்து இந்த கீழ்ப்படியாமை பாவம் வந்தது. அவனுக்கு ஒரு லோதான் கொடுக்கப்பட்டது, இந்த கனிய புசிக்காதே, நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஆனால் அவன் அதைத்தான் புசித்தான். அது நிமித்தம் பாவம் வந்தது. அது நிமித்தம் மரணம் எல்லா உலக மக்களையும் ஆட்கொண்டது. இங்கு மோசேயின் மூலம் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த நியாய பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்ரவேல் மக்கள். எஸ், நாங்கள் இதுக்கு கீழ்ப்படிவோம் என்று எல்லோரும் சேர்ந்துதான் சொன்னார்கள். ஆனாலும் எல்லோரும் சேர்ந்து அதை செய்யாமலே விட்டார்கள். ஏனென்றால் அவர்களால் அதை முடியாத காரியம். ஆதலால் தான் இந்த கடைசி காலத்தில் இயேசு வந்தார். கிருபையினாலே எங்களை உங்களை ரட்சித்தார். இந்த நியாய பிரமாணத்துக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். எங்களால் செய்ய முடியாதவற்றை அவர் செய்து முடித்திட்டார். எஸ், ஆதலால் இனி நாங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கவன. கிருபை என்றால் என்ன? இயேசு எங்களுக்காக செய்த காரியங்களை விசுவாசிக்க வேணும், நம்ப வேணும், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேணும். கிருபையும் சத்தியமும் இயேசு மூலம்தான் வெளிப்பட்டது. வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது, இயேசு மூலம் கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு யார்? எங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கொல்லப்பட்டார். உலக மக்கள் எல்லாரினது மீறுதல் அக்கிரமம் பாவங்களையும் இயேசு சுமந்து கொண்டார். இப்பொழுது நாங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் எங்களை மேற்கொள்ளாது. அதாவது இயேசுவுக்கு கீழ்ப்பட்டு வாழ்ந்தால், கீழ்ப்படிந்து நடந்தால் பாவம் எங்களை மேற்கொள்ளாது. இயேசு என்றால் யாரு? தேவனுடைய நாமம் என்றால் தேவனுடைய வார்த்தை. அதாவது தேவனுடைய வார்த்தை ஆகிய இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேணும். எப்படி வாழலாம்? அதற்காகத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்க வேணும். இங்கு நாங்கள் இயேசுவை தேடி பார்க்கணும். எல்லா இடத்திலும் பழைய ஏற்பாட்டில இருந்து வெளிப்படுத்தல் மட்டும், புதிய ஏற்பாடு எல்லா இடத்திலும் இயேசுவை தேடி அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேணும். அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேணும். அப்பொழுது நிச்சயமாக எங்களை உங்களை பாவம் நெருங்க முடியாது. எங்களால் நாங்கள் பாவத்துக்கு இப்பொழுது அடிமை இல்லை. ஆனாலும் எங்கள் சரீரம் பாவம் செய்ய நினைக்கும். ஆனால் நாங்கள் அதை தவிர்த்து வாழ வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது எது இருளின் வழி, எது வெளிச்சத்தின் வழி என்பதை இயேசு எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆதலால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இப்பொழுது இருப்பதனால் பாவத்தை வெறுத்து விட்டு கிருபையான இந்த கிருபை உள்ள வசனத்துக்கு, கிருபையாகிய இயேசுவை பற்றி கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நிச்சயமாக விடுதலை உண்டு. குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். உங்கள் நோய்கள் எல்லாம் விலகி போகும். ஏனென்றால் இயேசுவின் தழும்பினால் சுகம் உண்டாயிற்று. இயேசுவின் தழும்பினாலே எல்லா மக்களுக்கும் சுகம் கொடுக்கப்பட்டாயிற்று. இப்பொழுது அதை பெற்றுக் கொள்வதற்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் தான் வருகிறது. அதனால் தான் இந்த வார்த்தையை ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து புரிந்து கொள்ள வேணும். இந்த வார்த்தையை எங்கள் இதயத்திலே தியானிக்கணும். அந்த வார்த்தையினூடாக வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு மற்றவர்கள் சொல்வதற்கு நம்பி மற்றவர்கள் சொல்லுகிற பிரகாரமாக, அதாவது உலக மக்கள் சொல்லுகிற பிரகாரமாக வாழாமல்
இயேசுவின் வார்த்தையின்படி விசுவாசத்தோடு வாழ்ந்தால் நிச்சயமாக பாவமங்களை நெருங்க முடியாது. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சாபத்துக்கு பாவத்துக்கு இயேசுவே ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததன் நிமித்தம் நாங்கள் அதன் தண்டனையை இனி அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தை அறிந்தால் நிச்சயம் விடுதலை உண்டு. சத்தியத்தை அறியாத காரணத்தினால்தான் இப்பொழுதும் ஏராளமான ஜனங்கள் இயேசுவை அறிந்தோம் என்று சொல்லியும் வருத்தத்தோடு இருக்கிறார்கள், பலவீனத்தோடு இருக்கிறார்கள், சிலர் மரித்தும் இருக்கிறார்கள். ஏன்? காரணம் அறியாமை, அவிசுவாசம், இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். அதனால் என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து படித்து கிருபை உள்ள வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள். அவருடைய சத்திய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்திலே நிலைத்து நில்லுங்கள். நிச்சயமாக எல்லா நாட்களிலும் ஒரு கனி கொடுத்து வாழ முடியும். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவின் கிருபை உள்ள வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நிச்சயம் பாவம் அணுக முடியாது, எங்களை மேற்கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு விசுவாசத்தோடு கிருபைக்கு கீழ்ப்படிந்து வாழ கிருபைகள் தந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மே காட் பிளஸ் யூ. மேலும் பல நற்செய்திகள் GNA மியூசிக் யூடியூப் சேனலில் போடப்பட்டுள்ளது. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். பேஸ்புக்கில் ஜீசஸ் நியூஸ் டிவி என்ற பெயரில் ஆவிக்குரிய சத்தியங்கள் அனுதினமும் ஒளிபரப்பப்படுகின்றன. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இயேசுவே சொல்லியிருக்கிறார், உலகமெங்கும் சென்று சத்தியத்தை அறிவிக்கும்படி, இந்த நற்செய்தியை அறிவிக்கும்படி. அதனால் உங்களால் முடிந்தளவு மற்ற மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த போடுகிற காரியங்களை, இந்த நற்செய்திகளை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவர்களும் அறிந்து சத்தியத்தினூடாக விடுதலை பெறுவார்கள். May God bless you.